கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:79 இருக்கிறது. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆசாரியனாகிய சகரியா கூறும் தீர்க்க தரிசன சான்று. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசத்தினாலே ஊமையனாய் போன இந்த சகரியா ஒரு எழுத்து பலகையை கேட்டு வாங்கி தேவனுடைய சித்தத்தை தைரியமாய் விசுவாசத்தோடு எழுதினான். அவன் எழுதின மாத்திரத்தில் அவன் நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் வாய் துறக்கப்பட்டது, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேச தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசி அவன் கூறின வாக்குத்தத்த வசனங்கள் அல்லது அவன் உரைத்த தீர்க்க தரிசன காரியங்கள் தான் அந்த அதிகாரத்தின் அதற்கு பிந்தின வசனங்களில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று எழுதியிருக்கிறது. அவன் எழுத்து பலகை கேட்டு வாங்கி அவன் என்ன எழுதினானோ அது அன்றைக்கே நிறைவேறினது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது நான் ஆவியிலே உணர்கிற காரியம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சில காரியங்களை எழுதி வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற, எழுதி வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அவைகள் நிறைவேறும் நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள். எந்த விசுவாசத்தோடு நீங்கள் எழுதினீர்களோ அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து உங்கள் வாய் திறந்திருக்கும்படி, தேவனை நீங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்த வசனத்தை நாம் விளங்கி கொண்டு அதில் இருக்கிற ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 1:79 வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் அல்லது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முந்தின வசனத்தையும் 78 வசனத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே நான் ஒரு 3 தரப்பினரை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், 2வது மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், 3வது சமாதானம் இல்லாமல் சிக்கலான சூழ்நிலையிலே போராடி கொண்டிருக்கிறவர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 நிலைமையிலே நீங்கள் எந்த நிலைமையில் இந்த நாளிலே இருக்கிறீர்கள் என்றாலும் இன்று அனுப்புகிற இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவும் உண்மையுள்ளதாயிருக்கிறது. அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்று முதலாவது சொல்ல விரும்புகிறேன். பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் இன் அன்சர்டனிட்டி. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இருள் என்பது ஒரு நிச்சயமில்லாத ஒன்றாயிருக்கிறது. ஒருவன் இருளுக்குள் இருந்தால் அவனுக்கு முன்பே என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமில்லாத நாட்கள், என்னவென்று தெரியவில்லை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை, என்னுடைய காரியங்களை யார் எனக்காக எடுத்து செய்ய போகிறார்கள் தெரியவில்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா தெரியவில்லை என்று பல கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உனக்காகவே ஒரு உன்னத அருணோதயம் இன்றைக்கு உதித்திருக்கிறது. உன் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்தும்படிக்கு, உன்னை பிரகாசிக்க செய்யும்படிக்கு உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் இன்று உன்னை சந்திக்கிற தேவனுடைய பிள்ளையே. 2வதாக மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், பீப்புள் ஹூ ஆர் சிக்.
People who are bedridden. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியின் படுக்கையிலே மரண அவஸ்தையிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புகிறார். உங்களுக்கு அறிமுகமான யாரோ சிலர் இந்த வியாதியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், வியாதியோடு போராட்டங்களோடும் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இன்று இதை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை இந்த சத்தம் துணிக்கும் இடத்திலே அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், பயம் நிறைந்தவர்களாய் இருக்கிறவர்கள், நாம் சாகத்தான் வேண்டுமா, சாகத்தான் போகிறோமோ என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்று ஒரு விடுதலை தேவன் நியமித்திருக்கிறார். உன்னத அருணோதயம் அவர்கள் மேல் உதிக்கும்படி செய்து அவர்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். அவர்களை பலப்படுத்த போகிறார், குணமாக்க போகிறார். மூன்றாவதாக, சமாதானம் இல்லாமல் சிக்கல்களான சூழ்நிலைகளை போராடி கொண்டிருக்கிறவர்கள், இன்று கர்த்தர் வாக்கு அருளி இருக்கிறார், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த. என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சமாதானத்தின் வழி ஒன்று உனக்கு திறக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சமாதானமான ஒரு பாதையை, சமாதானமான ஒரு சூழ்நிலையை, ஆசீர்வாதம் நிறைந்த, அனுக்கிரகங்கள் நிறைந்த ஒரு ராஜரீக பாதையை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கிற நிச்சயம் இல்லாத நிலைகள் மாறுகிறது, மரண இருளான போராட்டங்கள் விலகி போகிறது. சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை தேவன் மாற்றி சமாதானமான ராஜரீக பாதைகளை தேவன் திறந்து அந்த வழியிலே உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். உன்னத அருணோதயத்தால் உதயமாகும் உறுதியான அற்புதங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.